الله أكبر الله أكبر. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயில் நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்தை செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பு மிக்கவர்களே, சென்ற வார ஜும்ஆவினுடைய உரையில் வட்டியினுடைய தீமைகளை பற்றியும், வட்டி இம்மையிலும் மறுமையிலும் எந்த அளவிற்கு மனிதனுக்கு கேடு விளைவிக்கின்றது என்பதை பற்றியும் பார்த்தோம். இஸ்லாமிய சமூகம், அந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை, ஏழ்மை, அறியாமை போன்றவைகள் இயற்கையாக ஏற்படவில்லை, அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவை என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். இந்த சமூகம் மிகவும் ஏழ்மையான ஒரு சமூகமாக இருக்கிறது. வடநாடுகளில் சென்று நீங்கள் பார்த்தால் இந்த சமூகத்தினுடையவர்கள்தான் துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள். இந்த சமூகத்தினுடையவர்கள்தான் செருப்பு தைக்கும் தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள். இந்த சமூகத்தினர்தான் கட்டட வேலைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள். இந்த சமூகம் தங்களுடைய ஒரு நாள் வருமானம் சராசரியாக 25 ரூபாய் கிடைத்தால் போதும் என்ற அளவிற்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. வறுமை என்றால் கொஞ்சமின்ற வறுமை அல்ல, அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் எந்த விதத்திலும் படிக்க வைக்க முடியாத சூழல் இந்த சமூகத்திலே நிலவுகிறது. நீங்கள் தமிழ்நாட்டையோ அல்லது கேரளாவையோ, பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவையோ பார்ப்பதில் அர்த்தமில்லை. வடநாடுகளினுடைய முஸ்லிம்களின் நிலையை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த அளவிற்கு மிக மோசமாக இருக்கும். இது எப்படி ஏற்படுத்தப்பட்டது? திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டது. அதுபோல இந்த உலகில் நடக்கக்கூடிய, குறிப்பாக ஏழை நாடுகளில் நடக்கக்கூடிய கொலை, லஞ்சம், ஊழல், இவை அனைத்தும் ஏன் ஏற்படுகிறது? விபச்சாரம், சமூக சீரழிவு, இவைகளினுடைய அடிப்படை வட்டிதான். எல்லா சமூகங்களிலும் இது இருக்கின்றது. ஊழல் என்பது இன்று எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒரு சமூக வியாதி. விபச்சாரம் எல்லா இடங்களிலும் பறந்திருக்கின்றது. இதனுடைய அடிப்படை எல்லா சமூகங்களையும் வட்டி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. ஏன்? இந்த ஆட்சியினுடைய அடிப்படையே வட்டி தான். வரவு செலவு கணக்கை நீங்கள் எடுத்து பார்த்தால் 1 ரூபாயில் 18 அல்லது 19 காசுகள் கடனுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டால் 20 காசுகள் வட்டிக்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது. கடனையும் வட்டியையும் சேர்த்து நீங்கள் பார்த்தால் ஏறத்தாழ 40 காசுகள் கடனுக்கும் வட்டிக்கும் மட்டும் கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் கடன் தீர்ந்த பாடில்லை, வட்டியில் நின்ற பாடில்லை, வட்டிக்கு மேல் வட்டி போட்டு, வட்டி குட்டி போட்டு கடனுடைய தொகை இன்னும் அதிகமாகி இந்த நாட்டையே விழுங்கக்கூடிய அவலம் இருக்கிறது. உலக வங்கி அந்த அளவிற்கு வட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு உலக வங்கி கடன் கொடுத்து இந்தியாவிடமிருந்து வட்டியை வாங்கி கொண்டிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீடுகளை ஜப்தி செய்வது போல, வாகனங்களை ஜப்தி செய்வது போல இந்த நாட்டையும் ஜப்தி செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவானாலும் உருவாகலாம். எல்லா தீமைகளுக்கும் அடிப்படையான ஒன்று, எல்லா சமூகங்களிலும் நிலவி இருக்கக்கூடிய இந்த வட்டியினுடைய அடிப்படை தான். ஏறத்தாழ 130 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்திய திருநாட்டில் 20 கோடி முஸ்லிம்களுக்கு மேல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் தெரியுமா? வட்டி என்பது தவறில்லை, அது ஒரு யதார்த்தமானது. பிற சமூகங்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? அதிகம் சிரமம் இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரே தொழில் வட்டி தான். அதிகம் சிரமம் இருக்கக்கூடாது, ஆனால் சம்பாத்தியம் வேண்டும். இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களிடமே அந்த மனோபாவம் இருக்கின்றது. அந்த தொழிலை நாம் எடுத்துக்கொண்டால் மிகவும் எளிதாக பணம் சம்பாதித்து விடலாம். யூத சிந்தனையினுடைய முதல் வெளிப்பாடு, இதை யாரும் மறுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இதில் அவர்கள் வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார். ஒரு மார்வாழி சாதாரண ஒரு கிராமத்தில் வந்து ஒரு வட்டிக்கடை வைக்கின்றார். கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய நகைகளை அந்த மார்வாழி இடத்திலே
அடமானம் வைத்து 1000 ரூபாய்க்கு அடமானம் வைக்கின்றார்கள். ஒரு நாள் 100 ரூபாய் கொண்டு வந்த அந்த 1000 ரூபாய்க்காக வேண்டி வட்டி செலுத்துகின்றார்கள். 10 பேர் வைக்கும் பொழுது மிக எளிதாக 10,000 ரூபாய் முதலீட்டில் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அந்த மார்வாரி சம்பாதித்து விடுகின்றார். எளிதா இல்லையா? நான் சொல்ற கணக்கை பார்த்தா இப்ப உங்களுக்கே சரி பரவாயில்ல போட்டுருக்கு, இந்த தொழில கொஞ்சம் போகலாம், ரொம்ப எளிமையான தொழில், ரொம்ப எளிதாக சம்பாதிக்கக்கூடிய தொழில். மேலே குடியிருப்பை வைத்துக் கொள்கின்றார், வீடு மேல கீழே வட்டி கிடையாது, எங்க வேணாலும் இவர் போகலாம் வரலாம். இவர் போயிட்டு வரும் பொழுது அந்த மார்வாரியினுடைய மனைவி வட்டி கடையில் உட்கார்ந்துருக்கும். பெண்கள் கொண்டு வந்து வட்டியை, வட்டிக்கு பொருளை கொண்டு வந்து கொடுப்பதற்கு அடமானம் வைத்து வட்டி வியாபாரம் நடப்பதற்கு வட்டியே வியாபாரம் என்று சொல்லக்கூடாது, வட்டி தொழில் நடத்துவதற்கு ஏதுவாக அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தையும் மாற்றிக் கொள்கின்றார்கள். ஒரு நாள் ஆகின்றது, 2 நாள் ஆகின்றது, 1 வருடமாக மாறுகிறது, 2 வருடமாக மாறுகிறது. வந்துக்கோ போய்க்கினேன் வந்துக்கினேன் இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் நாளடைவில் அந்த ஊரை கட்டுப்பாட்டில வைக்கக்கூடியவர்களாக மாறி அங்கிருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சமயத்தவர்களை நமக்கு எதிராகவே திருப்பிவிடக்கூடிய ஒரு நிலைமை. நாம் நினைக்கின்றோம் அது சாதாரணமான ஒன்று என்று, அப்படி அல்ல, அது சாதாரணமானதல்ல. அந்த வட்டி அவனுக்கு சம்பாத்தியத்தையும் கொடுத்து அந்த சம்பாத்தியத்திற்கு மேல் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய இழிவாக இருக்கக்கூடிய மத மோதல்களை உருவாக்குவதற்கும் தெம்பை கொடுக்கின்றது. பிறகு காசுக்கும் பணத்திற்கும் ஆசைப்படுபவர்களுக்கு இவர்கள் தங்களுடைய சதிவலைகளை விரித்து முஸ்லிம்களுக்கு எதிரானவர்களாக திருப்பி விடுகின்றனர். எனவே இவைகள் சாதாரணமாக வந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். ஏறத்தாழ 50 ஆண்டுகள் நடந்த மிகப்பெரிய சதியினுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் இவைகளை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு தீர்வு ஏதாவது ஏற்பட்டிருக்கின்றதா? நாம் எப்படி இதற்காக வேண்டி ஒரு நீண்ட கால தீர்வை ஏற்படுத்துவது? நாமாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சில வியாபாரிகள், எனக்கு தெரிந்த மிக நல்ல வியாபாரிகளை தெரியும், அவர்களுடைய முதலீடுகளில் ஒரு நயா பைசா கூட வட்டி கிடையாது, மிகச்சிறந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதுபோன்று பாதுகாப்பானவர்களுடைய சந்ததிகள் பிற்காலங்களிலே வட்டியிலேயே மூழ்கக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளிவிடக்கூடாது. நாம் இதில் அசால்ட்டாக இருந்தோம். 50 வருடங்களாக பின்னப்பட்டு வந்த அந்த சதிவலையினுடைய விளைவு நாமே வட்டியை ஹலாலாக்கக்கூடிய அளவிற்கு, வட்டியினுடைய பல்வேறு பிரிவுகளை நாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு, யாராவது வட்டி வாங்கினால் அதை கடுமையான முறையிலே நாம் கண்டிக்காத அளவிற்கு வளர்ந்து கொண்டிருந்தோம். நம்முடைய பிள்ளைகள் அது ஹலால் என்பதாகவே நினைத்துக் கொள்வோம். திருமணம் நடக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடத்த வேண்டும். டே நீ தருவியா? என் பிள்ளைக்கு இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் தேவை, கல்யாணம் நடத்தணும், நீ தருவியா? இல்லைங்க, வட்டியெல்லாம் வாங்காதீங்க, எளிமையா எங்கேயாவது அதெல்லாம் பேசாத. மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் முடிக்கணும், சும்மா தத்துவம்லாம் பேசிக்கிட்டு இருக்க சொல்றாங்க. நடத்தக்கூடிய கல்யாணம் எல்லா ஹராமானதையும் சேர்த்து வச்சுதான் இவங்களுக்கு இந்த காசு. இல்லை என்றால் மிக எளிமையான முறையிலே திருமணத்தை நடத்துவதற்கு, இஸ்லாம் கற்றுக் கொடுத்த முறையிலே திருமணத்தை நடத்துவதற்கு இத்தனை லட்சங்கள் தேவையில்லை. ஆனால் லட்சக்கணக்கிலே செலவு செய்துதான் திருமணத்தை நடத்த வேண்டும் என்ற முறையை சமூகத்திலே உள்ளே நுழைந்து விட்டார்கள். கேவலமான மிகவும் வருத்தமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? இன்றைக்கு பல்வேறு ஆலிம்களினுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளின் திருமணங்களை சமுதாய பிரமுகர்களாகிய நீங்கள் நடத்தக்கூடியதை பார்த்து நாங்களும் சமூகத்திலே நிற்க வேண்டும் என்றால் இது போன்றுதான் நடத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு சில திருமணங்களும் இப்பொழுது நடைபெற ஆரம்பித்து விட்டது. அதிலே பல்வேறு ஆலிம்கள் பயானம் செய்கின்றார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவர் அவர் தங்களுடைய திருமணத்தை இப்படி நடத்தினார், அதிலே சென்று நாம் பேசினோம், அது வேறு. சமூகத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஆலிம்களினுடைய வீட்டு திருமணம் அப்படி நடக்கிறது, கண்ணீர் வடிக்க வேண்டிய செய்தி. யார் முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமோ, யாருடைய ஒவ்வொரு அசைவும் இந்த சமூகத்திற்கு பாடமாக இருக்க வேண்டுமோ அவர்களே இப்படி போகும் பொழுது நமக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. அதில் சந்தோஷமாக கலந்து கொள்ளக்கூடிய வழிகாட்டிகளை நாம் பார்க்கும் பொழுது இன்னும் மிகப்பெரிய சோர்வு ஏற்படுகிறது. இந்த சமூகம் எங்கு செல்லும்? நம்முடைய சந்ததிகள் வட்டி ஹலால் என்று
சேர்த்து விடுவார்களோ என்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஆனால் இந்த சமூகம் அப்படிப்பட்ட சமூகமா? வட்டியில் வளர்ந்த சமூகமா இது என்றால் இல்லை. இது வியாபாரம் செய்து வளர்ந்த சமூகம். உலகத்தில் எங்கே எடுத்துக்கொண்டாலும் வியாபாரத்திலே முதல் முன்னணியில் இருந்தவர்கள் முஸ்லிம்கள். மற்ற நாடுகளை நீங்கள் விடுங்கள், இந்தியாவை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்தியாவில் இருந்த முஸ்லிம்கள் நம்முடைய நாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் கூட வியாபாரத்தில் முன்னணியில் இருந்தார்கள். பர்மா பஜார், சாதாரண பஜாரா? உலகத்தினுடைய எல்லா மக்களையும் சாயந்தரம் ஆயிடுச்சு, மாலை ஆயிடுதுன்னா பர்மா பஜாரே அதே ஜெகஜோதியா இருக்கும். ஏன் விட்டோம் அப்படிங்கறது பேச்சு வேற, ஏன் அதை இழந்தோம் அது வேற. அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த கதையை சொன்னால் வியாபாரிகள் எனக்கு எதிராக திரும்பி விடுவார். அதே போன்று தோல் வியாபாரம், மளிகை வியாபாரம், முஸ்லிம்கள் போராட்டிக் கொண்டிருந்த வியாபாரங்கள் இவை. இன்றைக்கு அவைகள் எல்லாம் சிந்திகளிடமும் மார்வாரிகளிடமும் கைமாறி இந்த வியாபாரங்களை தொலைத்து விட்டு பிரியாணி கடைகளிலும் சிக்கன் பக்கோடாக்களிலும் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கதான் நிற்கிறது நம்முடைய நிலை. இதை தாண்டி ஒன்னும் யோசிக்க முடியல. அப்படியெல்லாம் இந்த சமூகம் செல்லுமா என்று நினைத்து பார்த்துக் கொண்டிருந்த சமூகம் இது. இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் என்றால், தமிழகத்தில் அல்ல, தமிழகம் தாண்டி சிங்கப்பூரில் இருக்கின்ற மிகப்பெரும் வியாபார நிறுவனங்கள் தமிழர்களுடைய முஸ்லிம்களுடையது. கடல் கடந்த நாடுகளிலே, சிலோன், பர்மா போன்ற நாடுகளிலே வியாபாரத்திற்காக வேண்டி 2 மாதங்கள் 3 மாதங்கள் சென்று மிக பெரும் பொருளீட்டி கொண்டு இங்கு வந்து தங்களையும் தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய சமூகத்திற்காக வேண்டியுள்ள நல்ல பல செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருந்த சமூகம். இன்னைக்கு போய் சாதாரணமாக போய் கேட்டால் கூட அது ரொம்ப சிக்கலா இருக்கு. என்னது வியாபாரம் ரொம்ப டைட்டா இருக்கு. ஏன்? இது வட்டியினுடைய ஒரு சாபக்கேடு என்பதை உணர வேண்டும். எல்லா வகையிலும் இன்று வடநாட்டவர்கள் இந்த வியாபாரங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் சூழல். சமீபத்தில் கிடைக்கின்ற தரவுகள், எல்லா துறைகளிலும் அவர்கள் வந்து தங்களுடைய முழுமையான ஆதிக்கத்தை தங்கள் பிடிக்குள்ள அந்த வியாபாரத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஆட்டோமொபைலையும் இன்னைக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க, தோல் வியாபாரங்களையும் கொண்டு வந்து விட்டார்கள், பிளாஸ்டிக் வியாபாரம், எலக்ட்ரிக்கல் வியாபாரம், எல்லாவற்றையும் தங்களுடைய பிடியிலே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? இவர்கள் இப்படியெல்லாம் கொண்டு வருவதற்கு காரணம் என்ன என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றோம். ஆ, நம்மிடத்திலே ஒன்று இல்லை, இன்னொன்று இருக்கின்றது. இருக்கின்றது என்னவென்றால், நம்முடைய சொந்த சகோதரனாக இருந்தாலும் கூட அவன் வியாபாரத்தில் ஒருபடி முன்னேறும் பொழுது அவனுக்கு தெரியாமலேயே அவனுடைய காலை இழுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குழிக்குள்ளே தள்ளி மண்ணை மூடிவிடக்கூடிய செயல் முஸ்லிம்களிடத்திலே பரவலாக காணப்படுகிறது. நம்மை விட அவன் எப்படி முன்னால் செல்லலாம்? இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? நாம் மட்டுமல்ல, நம்மை போன்றவர்கள் ஒன்றிணைந்து நம்முடைய சகோதரன் யார் கீழே இறங்கி விட்டானோ அவனை தூக்கிவிட வேண்டும். அவன் வட்டிக்கடையில் நிற்கும் பொழுது அவனை அழைத்து வந்து, இந்த செயல் அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல் அல்ல, உனக்கு என்ன தேவை? 10,000 ரூபாய் தேவையா? அந்த வியாபாரத்தை விடு, வேறொரு வியாபாரம் உனக்கு இருக்கின்றது, அதிலே சிறு முதலை நாங்கள் தருகின்றோம், இதை வைத்துக் கொண்டு நீ வியாபாரம் செய் என்று சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அந்த கடமையிலே வாழ வேண்டிய இந்த இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு தங்களுடைய திசைகளை நாம் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வட்டியை விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் உதவக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் மாற வேண்டும். அதெல்லாம் எப்படி மாற முடியும்? ஃபிக்ஹினுடைய ஒரு பெரும் பங்கு எப்படி இபாதத்திற்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்கின்றதோ, எப்படி முஆஷரத்திற்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்கின்றதோ, வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இவைகளுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரும்பாகம், நிக்காஹ், தலாக், ஹுலா இவைகளுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாகத்தை போல ஒரு பெரும்பாகம் கிதாபுல் புயூர் வியாபாரத்திற்காக வேண்டி என்றே ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
ஆலிம்கள் வியாபாரம் செய்வதற்காக வேண்டி அல்ல, பொதுமக்களுக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. பொதுமக்களும் ஆலிம்களிடத்திலே வியாபாரம் எப்படி செய்வது என்று கேட்பதும் இல்லை, ஆலிம்களும் பொதுமக்களுக்கு இப்படித்தான் வியாபாரம் செய்வது என்று கற்றுக் கொடுப்பதும் இல்லை. எனவே சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளிலேயே ஹராமும் சேர்ந்து பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு நிலைமையினால் சமூகத்தினுடைய வீழ்ச்சி சொல்லாமலேயே தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கின்றது. வட்டி இல்லாமல் எதுவுமே கிடையாது. வங்கிக்கு சென்றாலும் வட்டி, மார்வாரியிடம் சென்றாலும் வட்டி, தனிநபரிடம் சென்றாலும் வட்டி, எந்த காசை கேட்டாலும் வட்டி. யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டியை ஒட்டு மொத்தமா அழிக்கிறான். ஆனா எப்படி அழிக்கிறான் தெரியுமா? எப்படி பூரண சந்திரன் அமாவாசையாக மாறுகிறதோ அதுபோல் 30 நாள் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு 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 முற்றிலும் இருட்டாகும் பொழுதுதான் தெரியும், ஆஹா நடுத்தருவுக்கு வந்துட்டோம். இப்ப தற்கொலை செய்து கொள்வதா, ஊரை விட்டு ஓடுவதா, அல்லது நமக்கு கடன் கொடுத்தவனை ஏமாற்றுவதா? இப்படியெல்லாம் இல்லாமல் வியாபார முறைகளை, இஸ்லாம் கொடுத்த வியாபார முறைகளை நாம் எப்படி இங்கு கொண்டு வந்து நிறுத்துவது? இதற்காக வேண்டி உலகளாவிய முறையில் மிகப்பெரும் திட்டங்கள் வகுக்கப்பட்டன. முதன் முதலாக இந்த திட்டத்தை வகுத்து கொண்டு வந்ததிலே பெரும் பங்கு IDBI என்ற இஸ்லாமிக் டெவலப்மெண்ட் பேங்க். இதற்கு மிகவும் ஊன்றுகோலாக இருந்தவர்கள் முஃப்தி தகி உஸ்மானி சாஹிப் என்ற நமது அண்டை நாட்டிற்கு, அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய சீஃப் ஜட்ஜ். இஸ்லாமிய பொருளாதாரத்தில் அவர்களை போன்று ஒரு மிகப்பெரும் ஆய்வு பட்டம் பெற்றவர்கள் உலக நாடுகளிலேயே கிடையாது. இஸ்லாமிய வங்கி செயல்பாடுகளை எப்படி கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, மிகச்சிறப்பாக இது நடந்து அதற்கு பிறகு இஸ்லாமிய வங்கி என்ற பெயரிலே உலகம் முழுவதிலும் விரிந்து பறந்தது. இன்றைக்கு 100 நாடுகளில் இஸ்லாமிய வங்கிகள் செயல்படுகின்றன. இங்கிலாந்துல இருக்கு, மலேசியாவில் இருக்கு, ஸ்ரீலங்காவில் இருக்கு, பேங்காங்கில் இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, எல்லா நாடுகளிலும் இஸ்லாமிக் பேங்க். முஸ்லிம்கள் தங்களுடைய பணத்தை கொண்டு வந்து முதலீடு செய்வதற்கும் அதை மற்றவர்கள் வியாபாரத்திலே பயன்படுத்துவதற்குமாக சிட்டி பேங்க், HDFC, HSBC போன்ற பேங்குகள் தனி விண்டோ திறந்து வச்சிருக்கிறாங்க. இங்கு வந்து நீங்கள் முதலீடு செய்யுங்கள், ஹலாலான முறையில் உங்களுடைய பணம் வியாபாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டு உங்களுக்கு லாபம் கொடுக்கப்படும். இந்தியாவில் இதனுடைய நிலைமை என்ன? மற்ற நாடுகளில் எல்லாம் வெற்றிகரமாக கொண்டு வந்து விட்டார். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய உலக நாடுகளில் உள்ள பேங்குகளுக்கும் அவர்கள் அட்வைசரா இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவினுடைய அல் அமானா பேங்கை நடத்தி கொண்டிருப்பவர்களில் முதன்மையானவர் முஃப்தி ரிஸ்விசா. ஆளுங்கள் தான் இதனுடைய ஆலோசகர்களும் வழி நடத்துனர்கள். ஏனென்றால் இஸ்லாமிய சரியாவின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஸ்ரீலங்காவில் ரொம்ப சாதாரணமாக ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரி ஆரம்பிச்ச அந்த நிறுவனம் இன்றைக்கு 10 வருடத்தில் ஏறத்தாழ 25,000 கோடி முதலீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. 25,000 கோடி அல் அமானாவினுடைய அசட். இந்தியாவில் இது கொண்டு வருவதற்காக வேண்டி மிகப்பெரும் பாடுபட்டார்கள். பல்வேறு இயக்கங்கள் பாடுபட்டன. ஜமாத் இஸ்லாமியினுடைய அப்துல் ரகீசா மிகப்பெரும் முயற்சி எடுத்தார். இதற்கு முன்னால் உள்ள காங்கிரஸ் அரசிடம் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. நிதி மந்திரியாக ப. சிதம்பரம் இருந்த பொழுது எப்படியாவது இதை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு வேலை செய்யப்பட்டது. ரகுராம் ராஜனுடைய கமிட்டி இதற்காக வேண்டி அங்கீகாரம் கொடுப்பதற்கு ஒரு தனியான வரை திட்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் இதை கொண்டு வர விடக்கூடாது என்பதற்காக வேண்டியும் உள்ளிருப்பு சக்திகள் வேலை செய்து கொண்டிருந்தது. கம்யூனிஸ்டுகள் ஆதரித்தார்கள். பல்வேறு துறை சார்ந்தவர்கள்,
உதாரணமாக விஞ்ஞானி சுவாமிநாதன், அவர் விஞ்ஞானியா இல்லையாங்கிறதுல நமக்கு ரெண்டு பேர் கருத்து இருக்குது, அது இருக்கட்டும். இருந்தாலும் இலுமினாட்டிகள் இவரை ஒரு விஞ்ஞானியாக வைத்து இந்த நாட்டிலே புற்றுநோயை பரவ செய்து அவரை மிக ரொம்ப பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணாங்க. அவரே சொன்னார், ஏழை விவசாயிகளினுடைய தற்கொலையை தடுக்க வேண்டுமானால் இஸ்லாமிய வங்கிகளை நீங்கள் ஆதரியுங்கள். ஜட்ஜ் கிருஷ்ணயர் சொன்னார், கந்து வட்டியில் இருந்தும் பல்வேறு வட்டி வகைகளில் இருந்தும் பாதுகாக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்களை மட்டுமல்ல நாட்டு மக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் முழுக்க முழுக்க நீங்கள் வட்டி இல்லா வங்கி முறையை கொண்டு வர வேண்டும். ஆனால் வங்கி என்ற ரீதியிலே இந்த நாட்டிலே இந்த செயல்முறை திட்டத்தை கொண்டு வருவது மிக பெரும் பாரதூரமானது. இதை சங்கம் என்ற அடிப்படையில், ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இந்த அடிப்படையில் இதை கொண்டு வரலாம். இதில் வட்டிக்கு இடமில்லை. வட்டியும் வியாபாரமும் ஒரு நூலிலே வித்தியாசம், ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, ஒரு சின்ன கோடு தான் ரெண்டுக்கும் மத்தியில். அதனாலதான் யூதர்கள் என்ன சொன்னாங்க, இன்னமல் பைரவ மிசுலுர் ரிபா. யூதர்களை சபித்த காரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், வதாலிக்க பி அன்னஹும் காலு இன்னமல் பைரவ மிசுலுர் ரிபா. அதனுடைய காரணம் என்ன தெரியுமா, அவர்கள் வியாபாரமும் வட்டி போன்றதுதானே என்று சொன்னார்கள். வியாபார வட்டிய வியாபாரத்தை விட முன்னுக்கு தள்ளிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், அஹல்லல்லாஹு அல்பைஅ வ ஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கினார், வட்டியை ஹராமாக்கினார். இதனுடைய முறைகள் எப்படி இருக்க வேண்டும், இந்த முறைகளை நான் முழுவதுமாக சொல்லுவதற்குரிய தருணம் அல்ல. வியாபாரத்தினுடைய முறைகளை இஸ்லாம் பட்டியலிடுகின்றது. முஷாரகா, முராபகா, முவாரமா. முஷாரகா என்பது இரண்டு நபர்கள் அவ்விருவரும் எல்லாவற்றிலும் சரிசமமாக பங்கு கொள்வார்கள், முதலீட்டிலும் சரி உழைப்பிலும் சரி. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான சதவீதத்தில் அவங்க பணத்தை போடுவாங்க, உழைப்பு செய்வாங்க, வரக்கூடிய லாபத்தில் இரண்டு பேரும் பங்கு பிரித்துக் கொள்வாங்க. சரிக்கான்னு சொல்லுவாங்க. நான் ஏ, நான் ஒரு நபர், பி என்ற ஒரு நபருக்கு பகரமாக நீங்க ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியை இந்தியாவில் நீங்க இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, கற்பனை செய்து பாருங்க. அந்த சங்கம் உங்களுக்கு உதவி செய்யும், அந்த கூட்டுறவு சங்கம் உங்களுக்கு உதவி செய்கிறது. நீங்க 2 லட்சம் போடுறீங்க, அவங்க 2 லட்சம் போடுறாங்க, இருவரும் சேர்ந்து வியாபாரம் செய்து சமமாக பிரித்துக் கொள்ளலாம். ஆனா எவ்வளவு லாபம்ங்கிறத நம்ம உண்மையும் நேர்மையுமாக தெரிவிக்க வேண்டும். இது நம்ம இடத்துல ரொம்ப கஷ்டம். அதனால இந்த வியாபார கூட்டுறவு வியாபாரம் என்பது, இரண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் செய்வது என்பதிலே யார் வியாபாரம் செய்கின்றார்களோ அவர்கள் உண்மையையும் நேர்மையையும் வாக்கையும் சுத்தமாக கடைபிடிக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய வழிமுறையும் கூட. அதை கடைபிடிக்கல, எனவே அது போச்சு. இந்த சங்கங்களினுடைய வட்டியில்லா வங்கிகளினுடைய வியாபாரங்களிலே இதை செய்ய முடியவில்லை. அடுத்தது முதாரபா, அந்த சங்கம் பணம் போடும், இவர் தொழில் செய்வார், சங்க ஸ்லீப்பிங் பார்ட்னர், அவர் பணம் போடுவாங்க, இவர் தொழில் செய்வார். இவர் தொழில் செய்து வரக்கூடிய லாபத்தில் இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும், இவர் எவ்வளவு எடுக்கணும், இரண்டு பேருக்கு மத்தியிலே ஒப்பந்தம் இருக்கும், அதன் அத்தனை சதவீதத்தில் பணம் போயிட்டு இருக்கும். ஆனால் இதிலும் முஸ்லிம்கள் மோசடி செய்தார்கள். முஸ்லிம்களுக்காக வேண்டியே இந்திய வங்கிகளை பற்றி சொல்ல வருகின்றேன். இது போனதுனால இப்ப முராபகாவுக்கு வந்திருக்கிறாங்க. முராபகா என்ற முறைதான் இப்பொழுது எல்லா இடங்களிலும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதுல நீங்க எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம், மிஷினரி வாங்குறது, ஒரு வியாபாரம் செய்வது, ஒரு வாகனத்தை வாங்குவது, வீடுகள் கட்டுவது, வீடு கட்டுவதற்காக வேண்டி மனை வாங்குவது, ஒருவருக்கு வியாபாரம் செய்வதற்காக வேண்டி காசு கொடுப்பது. ஆனால் வட்டிக்கும் இதற்கு மத்தியில ஒரு நூலிட வித்தியாசம்தான். என்ன செய்யும், முராபகாவும் சரி, ஒப்பந்தத்தில் உடமையாக்கிய ஒரு பொருளை அதே விலைக்கு வாங்கும். உதாரணமாக ஒரு பொருளினுடைய விலை 1,20,000 என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதே போன்று 5 பேர் அந்த சங்கத்தில் கேட்டிருந்தாங்க. அந்த கம்பெனியில போய் இந்த சங்கம் பேசும், கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஏங்க நாங்கள் 5 மிஷின் வாங்கணும், நீங்க எங்களுக்கு 1,00,000 ரூபாய் தாங்க, 1,00,000 ரூபாய் இந்த மிஷினை வாங்கிடும். யார் இவரோடு சேர்ந்து வியாபாரம் செய்ய ஆசைப்படுகின்றாரோ அவருக்கு 1,25,000 ரூபாய்க்கும் விற்கும். இந்த மிஷின் யாருக்கு சொந்தம், இப்ப இந்த சொசைட்டிக்கு சொந்தம்.
இந்த சொசைட்டி என்ன பண்ணுது, இவங்களுக்கு விற்கிது. இதை நாங்கள் உங்களுக்கு 125,000 ரூபாய்க்கு விற்கிறோம். நீங்க இப்ப பணம் பெற வேண்டியதில்லை, தொழில் செய்யுங்க. தொழில் செய்து எங்களுடைய முதலையும் நீங்கள் அடைக்க வேண்டும். எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் லாபத்தையும் தர வேண்டும். ஒரு பெர்சன்டேஜ் லாபம், இத்தனை பெர்சன்டேஜ் லாபம் தரணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதனுடைய முதலையும் அடைக்க வேண்டும். ரெண்டையும் சேர்த்து அடைச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது முதல் உதாரணமாக 75% அதை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதுக்கு பிறகு 50% ஆகும் லாபம், அந்த 50% மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் 25% ஆகும், 25% வரும். 3 வருடங்கள் உதாரணமாக முடிகிறது, அந்த பொருளும் அவருக்கு சொந்தமாகிவிடும். அவர் லாபமும் கொடுக்க வேண்டியதில்லை. அவரை முன்னேற்றிய ஒரு பெரிய நன்மை இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து சேரும். இதுல இஜாரா முறை இருக்கிறது. இஜாரா முறையில் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் ஆட்டோ வாங்கி இதன் மூலமாக பயனடைந்திருக்கின்றார்கள். கோயம்பேட்டில் பல்வேறு வியாபாரிகள் கந்து வட்டிக்கும் மீட்டர் வட்டிக்கும் பணம் வாங்கி கொண்டிருந்தவர்கள் சொந்தமாக கடைகளே வைக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய வங்கியியல் செயல்பாடாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியின் மூலமாக இன்றைக்கு ஒரு முதலாளியாக மாறியிருக்கின்றார்கள். அப்படி ஏதாவது இருக்குதான் கேட்குறீங்க? இப்போ அப்படிலாம் இருந்தா சொல்லுங்கள. ஆ, இருக்கு. ஜன்சேவா கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இதற்கு சில திட்டங்கள் இருக்கின்றன. அல்லாஹினுடைய கிருபையால இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு அட்வைசரி போர்டு ஒன்று இருக்குது. அது மூத்த உலமாக்களை கொண்டு அட்வைசரி போர்டு. உதாரணமாக புகாரிய அரபு கல்லூரியினுடைய முதல்வர் மசூத் ஜமாலி ஹஜரத் அவர்கள் அதற்கு ஒரு அட்வைசரி போர்டில் இருக்கிறாங்க. ரஹ்மத் அறக்கட்டளையினுடைய மேலாய்வாளர் ஹானத் அவர்கள் ஒரு அட்வைசரி அந்த அட்வைசரி போர்டில் இருக்கிறாங்க. இது போன்று மூத்த உலமாக்கள் அந்த அட்வைசரி போர்டில் இருக்கிறாங்க. ஏதாவது தவறுகள் நிகழும் பொழுது, சரியத்திற்கு மாற்றமானவைகள் நிகழும் பொழுது இவர்கள் அதை சுட்டிக்காட்டியதை திருத்துவார்கள். இன்னொரு பெரிய விஷயம், கடனுக்கும் இவர்கள் கொடுக்கின்றார்கள். ஜகாத்தினுடைய பணத்தை ஏழை எளியவர்களுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் கொடுக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆல்டர்னேட்டிவ் முறை இங்கு செயல்படுத்தப்படுகின்றது. அதற்கு பெயர் ஜன்சேவா கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இவைகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும். மெர்கன்டைல் பேங்க் மிகவும் கீழ் நிலைமையில் இருந்த ஒரு சமூகத்திற்கு காமராஜர் கொண்டு வந்து அதில் ஒரு முதலீடு பண்ணி அதில் இருக்க அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை அங்கே கொண்டு போய் வச்சு இன்னைக்கு அந்த சமூகம் 1000 கோடி பல ட்ரில்லியன் கோடி தங்களுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக மாறிவிட்டது. அந்த சமூகத்தை இன்று ஒதுங்கினில் என்று யாரும் சொல்ல முடியாது. ஒரு காலத்திலே அவர்கள் மரம் ஏறிக்கொண்டிருந்தவர்கள். அந்த சமூகத்தினுடைய உயர்வு ஒட்டுமொத்த கூட்டு முயற்சியிலே வந்தது. நாமும் கூட்டாக முயற்சிக்க வேண்டும். ஒரு இங்க நம்ம எப்படின்னா, ஒரு ஆண் நல்லது செய்யும் பொழுது ஏமாத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, வட்டி கடை ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படியும் சொல்லியே அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு விதமா டிஸ்கரேஜ் பண்ணுவோம். அவன் அதோட ஏண்டா இதுக்கு வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு மூடி வச்சிருக்கும். இல்ல, சமூகம் ஒரு செயலை எடுத்து செய்யும் பொழுது இந்த சமூகத்தில் உள்ள தனவந்தர்கள் மட்டுமல்ல சாதாரண மக்களும் இதில் உறுப்பினர்களாகி அதனுடைய பயனை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 1000 ரூபாய் அதுல சேர நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கான பலனும் நமக்கு வரும். சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த சேவையும் தூக்கிவிட்ட ஒரு நிலைமையும் வரும். இது இன்றைக்கு மிக அத்தியாவசியமான ஒன்று. ஒன்றல்ல, இரண்டல்ல, 1000000 கணக்கான கோஆபரேட்டிவ் சொசைட்டிகள் இது போன்று எல்லா இடங்களிலும் இயங்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகத்தை தூக்கிவிட முடியும், பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இந்த நிலையை நாம் தவறவிட்டால் பின்னால் உள்ள சமூகம் நம்மை காரி துப்பும். வட்டி என்ற கொடும்பாவத்தில் இருந்து நாம் மீண்டாக வேண்டும். மீளக்கூடிய வழிமுறைகளை இந்த தலைமுறை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஸ்ருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.